உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் என்னோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலிகளை பார்க்க விரும்பும் உறவுகள் எனது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ. அப்போதுதான் நான் போடும் காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அத்தோடு உங்கள் கேள்விகள் கருத்துக்களையும் தயக்கமின்றி கேளுங்கள், பதிவிடுங்கள். அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பதுடன் தெளிவும் பிறக்கும் என்றதனையும் கூறிக்கொண்டு எனது காணொளியை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். எது உண்மை என்றது இன்றைக்கு அநேகமான முக்காவாசி மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. உண்மைக்கு பின்னால் போகிற மக்கள் யாரையும் குறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொய் எதுவோ அந்த பொய்யுக்கு பின்னாலேயே மக்கள் போய் தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற நிலைமைகளை தாங்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த பொய்யுக்கு பின்னால் ஓடினவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மன உளைச்சல்களையும் நிம்மதியற்ற தன்மைகளையும் கொடுத்து இவர்கள் தங்களுக்கு தாங்களே தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைமைகள் இந்த பொய்யுக்கு பின்னால் போகிறதுனால் ஏற்பட போகின்றது மக்களுக்கு. அப்போ யதார்த்தம் எது, உண்மை எது என்றதை தெரிந்து அதன்படி நாங்கள் பயணிப்போமாக இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இல்லாட்டிக்கு மற்றவர்கள் நினைக்கிறத சாதிப்பார்கள். எங்களுக்கென்ற ஒரு எதிரிகள் இருப்பார்கள். அது ஆன்மா ரீதியிலும் இருப்பார்கள், விஞ்ஞான ரீதியிலும் இருப்பார்கள். எங்களுக்கென்று ஒரு எதிரி, எதிர் சக்தி, எதிரி என்று நாங்கள் உருவாக்கினதில்லை. அது ஏதோ எங்களுடைய ஒரு எதிர் சக்தியாக கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் நிற்கும். அப்போ எதிர் சக்திக்கும் வந்து ஒரு நல்ல சக்தி போய் முன்னால் நிற்கும், தடுக்கிற சக்தி உண்டு. அதே போல ஒரு சக்தி எங்களை வீழ்த்துவதற்காக அது தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் யதார்த்தத்தின்படி, உண்மையின்படி, சத்தியத்தின்படி வாழ வேண்டும், அதன்படி பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால்தான் எங்களால் எதையும் கடந்து செல்ல முடியும், இயற்கையை வெல்ல முடியும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கல பெற்றோர். எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக வளர்த்ததுனால் பிள்ளைகள் வந்து ஒரு வருகின்ற எதிர்ப்புகளை, எதிர்வினைகளை தாங்குகிற சக்தி இல்லாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை பெற்றோர்கள் உண்மையிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். உண்மை எது, பொய் எது, உண்மையான வாழ்க்கை எது, மனிதர்கள் உண்மையானவர்களா? மனிதர்கள் இடையில் விட்டு விட்டு போகக்கூடியவர்கள் மனிதர்கள். இந்த இயற்கை அந்த சக்தி எங்களை படைத்தது. அதனால்தான் இந்த தோற்றம், எல்லோருடைய இந்த உலக தோற்றமே வந்து இந்த ஒரு இயற்கையால் கிடைத்தது. அப்போ அது எங்களை, நாங்கள் அதற்கு மாறு இல்லாமல் நடப்போமாக இருந்தால் அது எங்களை வீழ்த்த போவது இல்லை. ஆனால் மனிதன் வீழ்த்துவான், மனிதன் விட்டுட்டு போவான், எங்களோட இருந்துட்டு விட்டுட்டு போவான். அப்போ இந்த பந்த பாச பிணைப்புகளுக்குள்ள பிள்ளைகளை அடிமையாக்கி வச்சிருக்காம கண்ட கண்ட ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாக்கி வச்சிருக்காமல் சின்ன ஆரம்பத்தில் இருந்தே அவர்களுக்கு கஷ்டங்களை காட்டி, வாழ்க்கையை காட்டி, உண்மையை காட்டி பெற்றோர் வளர்க்க தவறி கொண்டு வருகின்றார்கள். நான் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன், நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். ஒரு நபர், இந்தியாவில் ஒரு நபர் ஒரு நேட்டி ஒன்று வைத்தாராம். தனக்கு வேலை கிடைக்க வேணும்னு சொல்லி, வேலை கிடைக்க வேணும், வேலை கிடைத்தால் தான் ரெயிலுக்குள் குதிப்பதாக நேட்டி.
வேலை கிடைக்கணும், வேலை கிடைத்தால் தான் ரெயினுக்குள்ளே குதிப்பதாக. அப்போ அதே போல அவருக்கு வேலை கிடைத்து அதன் பிறகு அவர் ரெயினுக்கு குதித்து இறந்ததாக. எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம்! இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எங்கும் இருக்க முடியாது. இதிலும் காட்டி வேலை இல்லாமலே குதித்திருக்கலாம். வேலை இல்லையென்று குதித்ததென்ற பேராவது அவருக்கு வந்திருக்கும் அந்த மன உளைச்சல். வேலை கிடைத்தால் நான் ரெயினுக்குள் குதிக்கிறேன் என்று சொல்லி, இது நேற்று. அப்போ இப்படிப்பட்ட சமுதாயத்தை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறது தான் பெரியொரு எங்களுக்கு தலைவுணிவாக இருக்கின்றது, எங்களுக்கு அவமானமாக இருக்கின்றது. அப்போ உண்மை எதென்று தெரியாது. அது உண்மை தெரிய வேணுமென்றதுக்காக நாங்கள் பெரிய கணக்கு எதுவெல்லாம் படிக்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் ஒரு மாயை. நாங்கள் படித்தால் தான் எங்களுக்கு அறிவு வரும் என்று அவன் இவனெல்லாம் எழுதின புத்தகங்களை எல்லாம் கட்டுக்கட்டாக படித்தால் தான் எங்களுக்கு அறிவு பிறக்கும் என்று சொல்லுவதெல்லாம் உண்மை. மனிதனுக்கு சுயமாகவே அவனுடைய அறிவு அவனுக்குள்ளே இருக்கின்றது. சுய அறிவு, பகுத்தறிவு, அதுதான் அந்த ஞான அறிவுன்றது வந்து மனிதனுக்குள்ளால் தானாகவே அது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை வெளிப்படுத்துறதுக்கு மனிதனுக்கு பயம். மனிதன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், சிந்திக்க மாட்டான். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருந்தால் கூட மற்றவர்கள் விட மாட்டார்கள். ஏன் யோசிக்கிறீங்க, என்ன ஏன் யோசிக்கிறீர்கள், ஏன் கதைக்காமல் இருக்கிறீர்கள் என்று அப்படியே நோண்டி கொண்டே இருப்பார்கள். அப்போ விட வேணும். ஒரு இடத்துல ஒரு மனிதன் இருந்தால் ஒரு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காவது விட வேணும். ஆனால் நாங்களே விட மாட்டோம். அதை போய் நோண்டி நோண்டி கொண்டிருந்து கதைக்கவே வைத்திடுவோம். அப்போ அந்த உண்மை தெரியாதால, யதார்த்தத்தின்படி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காதால் மனிதன் போய் குதிக்கின்றான். முன்பெல்லாம் இப்படியான விளைவுகள் எல்லாம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் முந்தி விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்தவர்கள். விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லாட்டிக்கு விவசாய காணிகளில் போய் கூலி வேலைகளாவது செய்து அவர்கள் அன்றாட வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களாக இருந்தவர்கள். இன்றைக்கு வந்து காலம் வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. காசை சம்பாதித்து அதை வச்சு கொண்டு வாழ்கிறன்று சரி, வாழ வேணும் என்ற நோக்கத்தில் எல்லோரும் இந்த காசு என்ற கடவுளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இப்போ நின்று ஒரு நேரம் நாங்கள் இதையும் யோசிக்க வேணும். காசு என்ற கடவுளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லோரும், உலகமே ஓடிக்கொண்டிருந்தால் அந்த விவசாய பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் யார்? ஒரு கட்டத்தில் அந்த விவசாயம் உற்பத்தி குறைந்து விட்டது, எல்லோருக்கும் காணக்கூடிய உணவு மரக்கறி வகைகள் இல்லாவிட்டால் அந்த காசை வைத்திருந்து நாங்கள் எப்படி உணவை பெற்றுக்கொள்ளுவது என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இனி அப்படியான நிலைமைகள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. எல்லோரும் ஏதோ ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு வேலையை செய்து நாங்கள் பொருட்களை வாங்கி சாப்பிடுவோம் என்ற நினைப்பில் அந்த வேலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த உற்பத்தியை யார் செய்கிறதென்ற யோசனை யாருக்குமே அதிகபட்சம் இல்லை. ஆனாலும் அந்த குறைஞ்சபட்ச அந்த விவசாயத்தில் ஈடுபடுற மக்களை கூட மதிப்பவர்களாக இல்லை. இப்பவும் சில பேர் சொல்லுவார்கள், முன்பு எல்லாம் அந்த வெயிலத்துக்குள்ளே நின்று தோட்டத்தில் கஷ்டப்பட்ட நாங்கள் என்று சொல்லி, அந்த தோட்டம் விவசாயம்ன்றது கஷ்டம் என்ற நிலைமைக்குள்ள மக்கள் அந்த மனநிலைக்குள்ளே வந்துட்டினோம். விவசாயம் செய்தால் கஷ்டம், வெயிலத்துக்குள்ளே நிற்கணும் என்று சொல்லி. வெயில், கடும் வெயில்ன்றது மத்தியானம் தான், 12 இருந்து 2 மணி வரையும் தான். அந்த நேரம் வந்து ஒரு இடைவெளியாக பயன்படுத்தக்கூட எங்களுக்கு தெரியவில்லை. அந்த மத்தியான நேரம் சரி, கடும் நேரம் வெயில் நேரத்தில் நாங்கள் அது ஒரு இடைவெளியாக பயன்படுத்தி காலமாக பின்னேரம் வேலை செய்கிறது நல்லம் என்ற நிலைமைக்கு கூட எங்களோட மனநிலையை நாங்கள் தயார் பண்ணல. அப்போ அதனால் அந்த விவசாயம்ன்றது வாழ்க்கை பூரா வெயிலத்துக்குள்ளே செய்யணுமன்ற மாதிரி. வெப்பம் ஒரே, ஒவ்வொரு மனிதனாலும் ஒரே நிலைமையில் இருக்காது, வெவ்வேறுபட்ட நிலைமையில் தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அந்த கடும் மத்தியானத்தில் தான் கடுமையான வெயில். அப்போ விவசாயம் செய்பவர்கள் வெயிலத்துக்கு நிற்கிறார்கள், கஷ்டப்படுறார்கள் என்று சொல்லி சொல்லி அதிலிருந்து மக்கள் வெளியேறி காசுக்கு பின்னால் வந்து இன்றைக்கு வேலை கிடைக்காவிட்டால் நான் ரெயினுக்கு குதிப்பேன், வேலை கிடைக்கும்
வேலை கிடைக்காவிட்டால் ரெயினுக்கு குதிப்பேன் என்றாலும் பிரச்சனை இல்லை, அது மன உளைச்சல். அது ஓரளவுக்கு 100% ஏற்றுக்கொள்ளலாட்டிக்கும் ஒரு 25% அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேலை கிடைக்கணும்னு நான் ட்ரெயினுக்கு குதிப்பேன் என்று நேற்றி வைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த உண்மை தன்மை தெரியாத நிலைமை தான் இதை எடுத்துக்காட்டுகின்றது. இப்போ நாங்கள் உண்மையாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு பயந்து வாழக்கூடாது. எனக்கென்ற உரிமை என்ன, எனக்கென்ற சுதந்திரம் என்ன, இதை நான் பயன்படுத்த முடியும் என்றதை நினைச்சு என்றதை நான் இழக்கக்கூடாது. என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரத்தை நான் வாழும்போது, வீட்டில் வாழும்போது இழக்காமல் நான் வாழ்வீனாக இருந்தால் தான் என்னால் நாட்டில் சுதந்திரமாக வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் தன்னுடைய சுதந்திரத்தை சரியாக எடுத்துக்கொண்டான் என்றால் தான் நாடு சுதந்திரமாக இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே வீட்டில் எல்லாம் சரியாக செய்கிறேல, நாட்டில் போராடுவோம், நாட்டில் போய் நின்று கொண்டு கதைப்போம், நாட்டில் திரிக்க விடுவோம். அப்போ இதெல்லாம் ஒரு பொய்யான வாழ்க்கை, பொய்யான பாதை. அப்போ மக்கள் மெய்யான வாழ்க்கைக்கு திரும்ப வேணும்னு சொன்னால் மெய்ஞானத்தின் வழியில் அவர்கள் நடக்க வேணும், சுயமாக சிந்திக்க வேணும். சுய சிந்தனை இல்லை. ஒரு விடயம் இருக்குதுன்னு சொன்னால் அதை சிந்தித்து அதை ஏன் வந்தது, அப்படி என்னத்துக்காக, ஏன் எப்படி என்ற அந்த கேள்வி எங்களுக்குள்ள பிறக்க இல்லை. அதனால் வந்த விளைவுகள் தான் இது. எங்களுடைய யாரும் எங்களை குழப்பி விட்டுட்டு மற்றவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு போய் விடுவார்கள். இவன் ஒரு மனிதனை பிடிச்சி நாங்கள் கோபப்படுத்தி அவர்களை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டு வம்பில் இழுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் பலனடைந்து கொண்டு போய் விடுவார்கள். அது அவர்களுடைய சந்தர்ப்பவாதம். அப்போ இந்த சந்தர்ப்பவாதத்துக்கு பின்னால் கூடி போக தெரியாத மக்கள் தான் இன்றைக்கி அந்த இப்படியான அந்த சுயமான சிந்தனை இல்லாமல் சுய சுய அறிவில்லாமல் எதை சரியென்றெடுக்கிறேன்னு தெரியாமல் வருகிற பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள தெரியாமல். யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்க போகுது? மனுஷன் என்று சொன்னால் பிரச்சனை வந்தால் தான் அவனுடைய பாவங்கள் அழியும் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் பிரச்சனை வரும்போது நாங்கள் அழுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு நல்லது நடக்கிறத விட பிரச்சனைகள், எங்களுக்கு வர தடைகள், எங்களுக்கு வர அவமானங்கள் தான் எங்களை பக்குவப்படுத்துகின்றது, எங்களை தயார்படுத்துகின்றது. அது எங்களுக்கு இயற்கை தருதுன்னு கூட நாங்கள் இணைச்சு கொள்ளலாம். இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு அந்த அனுபவத்தை தருகின்றது. அப்போ இதற்கு பிறகு எனக்கு ஏதோ நல்லது நடக்க போதுன்னு சொல்லி நினைக்க வேணும். அந்த கட்டத்தை நாங்கள் கடந்தோம்னு சொன்னால்தான் நாங்கள் வெற்றியாளர்கள். அப்போ இதற்காக நிறைய கதைக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த இளம் சமுதாயத்துக்காக. ஏன் அது வயதானவர்கள் கூட இருக்கிறார்கள் தான். அந்த கதை கேட்பதுன்றது, கதை சொல்லுவது, அதை சிந்திப்பதுன்றதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் வந்து இந்த சினிமா, இந்த நாடகங்கள், திரைப்படங்கள், அதுகளை பார்த்து அவர்கள் அதில் மூழ்கினதும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதனை கூறி இந்த காணொளியை இத்தோடு முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.